எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்துக்கு இறைவன் கிடையாது, இஸ்லாமியருக்கு இறைவன் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு இறைவன் கிடையாது, பௌத்தர்களுக்கு இறைவன் கிடையாது, எல்லாம் ஒரே இறைவன் தான். இந்து பகவத்கீதையை சொல்லுது, ராமாயணத்தை சொல்லுது, மகாபாரதத்தை சொல்லுது, இஸ்லாமியர் குரான சொல்லுது, கிறிஸ்தவர் வந்து பைபிள் சொல்லுது, அவ்வளவுதான், எல்லாம் ஒன்றுதான். மிக உயர்ந்தவன் இறைவன் தான். அதற்கு சில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயிற்சி முறை அப்படிங்கிறது இருக்குது. உச்சந்தலை, உடம்பு, பாத முறைகளில் உறுப்புகள் ஒவ்வொன்று புத்துணர்ச்சி பெற்று அன்றாட வேலைகளை செய்வதற்கும் தன்னுடைய மனநிலையை பக்குவப்படுத்தி அமைதியை நிலைநாட்டி எல்லோரும் சமாதானத்துடனும் சமூகத்துடனும் வாழ்வதற்காகத்தான் இது மாதிரி வழிமுறைகள்லாம் வந்து இறைவன் முன்னோர்கள் வந்து, அதாவது இறை தூதர்கள் இதை நமக்கு கற்பித்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அதிகாலையில் சூரியன் தன்னுடைய வேலையை எவ்வளவு ஆனந்தமாகவும் நேர்த்தியாகவும் பூர்த்தியாகவும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உயிரை கொடுத்து காப்பாற்றி வருகின்றது. நம்ம தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு செல்லுகின்றோம், அங்கே செய்கின்றோம். இன்றைக்கு தேவாலயத்திற்கு செல்லுகின்றோம், அங்கே முட்டி போட்டு இறைவனை தொழுகின்றோம். இதுதான் நம்ம அன்றாட செய்ய வேண்டிய வேலை. இந்து ஆலயத்திற்கு நாம் செல்லுகின்றோம், அங்கே போய் தரையில் குப்புறப்படுத்து தன்னுடைய நெற்றியை பூமியில் அழுத்தி ரெண்டு கையையும் ரெண்டு பக்கத்தில் வைத்துக்கொண்டு நாம் வணங்குகின்றோம். இது ஒரு நமக்கு உடற்பயிற்சியமானது. நம்முடைய உச்சந்தலை, உடம்பு, பாதம் வரையுள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் நன்றவளமாக இயங்கி புத்துணர்ச்சியை ஊட்டுவதற்காக இந்த பயிற்சி முறைகள் வணங்குவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதை நாம் ஒவ்வொருவரும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள் எந்த பிரிவினைகளும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்தால் இந்த நாட்டில் ஒற்றுமை மிக மிக ஓங்கி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றது. இதுவே நமக்குள்ள ஒற்றுமைக்கும் இயற்கையின் இயல்புக்கும் மிக உயர்ந்ததாகும்.